ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, விண்டோஸ் அப்ளிகேஷனில் ஒரு டேட்டா கிரிட்டில் எப்படி நம்ம மேனுவலாக ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டேட்டாஸ் எப்படி நம்ம டேட்டா கிரிட்டில் மேனுவலாக ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்ப்ளிட் கண்டெய்னர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ப்ளிட் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ நமக்கு வெர்டிக்கலாகவே இருக்கட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பேஜில் பார்த்திங்கன்னா டேட்டா கிரிட் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு டேட்டா கிரிட் வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ நம்மளோட டேட்டா கிரிட் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட டூல்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு டேட்டா கிரிட் இருக்குது. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அன்செக் பண்ணி விட்டுட்டு தென் டாக் அண்ட் பேரண்ட் கண்டெய்னர் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு லேபிள் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஹைசான்டலில் இருந்தால் நமக்கு வந்து நமக்கு ஒழுங்காக வியூ ஆகலை. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அதோட ஓரியன்டேஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அது வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். தென் இதையும் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஓரியன்டேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஓரியன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஹரிசான்டல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு தேவையான சைஸில் நம்ம வச்சுக்கிறோம். தென் நம்மளோட டேட்டா கிரிட் வியூவை நம்ம உள்ளே போட்டு நம்ம டாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாக் பண்ணிட்டேன். தென் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவையான பட்டன்ஸு லேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பட்டனை கிளிக் பண்ணுவேன்னு நம்மளோட டேட்டாஸ்லாம் நான் வியூ ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நம்ம டேட்டாஸ் ஷோ டேட்டாஸ் இல்லை லோட் டேட்டாஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ லோட் டேட்டாஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு நல்லா வியூவபிளாக இருக்கிற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தென் நம்மளோட ப்ரோக்ராமோட நேம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா, மேனுவலி ஆடிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மேனுவலி ஆடிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் கொஞ்சம் போல்டாக மாற்றிக்கிறேன். நான் டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். தென் இதை ஹாரிசன்டலாக நான் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கோடிங்கு போக போகிறோம். ஸோ கோடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபார்மோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோடிங்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ டேட்டா கிரிட் வியூவில் எப்படி நம்ம ரோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா கிரிட் வியூ டாட் காலம் கவுண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டேட்டா கிரிட் வியூ 1. காலம் கவுண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 காலம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதோட இண்டெக்ஸஸில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டாட் காலம்ஸ் அதோட இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் 0 இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஐடி வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஐடி அப்படின்ற காலம் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதோட நேமில் வந்து நம்ம வந்து ஐடி அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டாட் நேம் அதோட நேம் வந்து நமக்கு ஐடி அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா காலம் நேம்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, காலம்ஸ் ஆஃப் தென் ஃபஸ்ட்டு காலமோட நேம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நேம் அப்படின்றதே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, சேம் தான், டேட்டா கிரிட் வியூ ஒன் டாட் காலம்ஸ் ஆஃப் தென் செகண்ட் காலமோட நேம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஏஜ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 காலம்ஸ் கொடுத்தாச்சு. தென் 4th காலம் பார்த்திங்கன்னா, டேட்டா கிரிட் வியூ டாட் காலம்ஸ் அதோட 3rd இண்டெக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதோட நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் நேம் ஈக்குவல்டுன்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சிட்டி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. சப்போஸ் நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்டெண்டாக போனோம் அப்படின்னா, நம்மளோட காலம் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு 10 காலம்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம 10 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். நமக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 காலம்ஸ் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதோட வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம்.
ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது அரே ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா, ரோ ஒரு ரோ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ரோ வேல்யூ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரோ வேல் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐடி வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன கொடுக்கலாம்னா, 1 அப்படின்ற ஐடி வேல்யூ கொடுத்துக்கலாம். தென் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ நேம் பார்த்திங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, டியூட்டர் அப்படின்ற நேம் நான் கொடுத்துக்கிறேன். தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, தேர்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ஏஜ் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏஜ்க்கு நான் 21 அப்படின்றத கொடுக்குறேன். தென் ஃபோர்த் ஆர்குமெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சிட்டி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சேலம் அப்படின்ற நான் சிட்டி நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம செமிகாலன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரோவை வந்து நான் வந்து இப்போ டேட்டா கிரிட் வியூவில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா கிரிட் வியூ 1.1. ரோஸ் டாட் ஆட் அப்படின்றதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோ வேல் அப்படின்ற வேல்யூவை நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோ வேல் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எத்தனை வேல்யூஸ் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரோ வேல் ஈக்குவல் டு strng ஸ்ட்ரிங். தென் இதுக்கப்புறமேட்டு நம்மளோட வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடி. ஸோ நான் 2 கொடுத்துக்கிறேன். தென் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் நான் என்ன பண்ணுறேன்னா, 22 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனல் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு சிட்டி, நான் என்ன பண்ணுறேன்னா, சேலம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ சேலம் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது சேம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேல்யூவை நம்ம வந்து டேட்டா கிரிட்ல நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் மேலே இருக்கிற ஃபார்மெட்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, நான் தேர்ட் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நான் நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, 23ன்றது கொடுக்குறேன். தென் நமக்கு சிட்டியில் நான் என்ன பண்ணுறேன்னா, மைசூர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி நம்ம வேல்யூஸை வந்து நம்ம கிரிட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நான் ரோ வேல் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சேம் நான் இன்னொரு வேல்யூ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேம் இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூர்னு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கோயம்புத்தூர்னு கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் நமக்கு 30 வேணும். ஸோ நான் 30ன்றத கொடுத்துக்கிறேன். தென் நேம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு டாம் அப்படின்ற நேம் வேணும். ஸோ நான் டாம் கொடுத்துக்கிட்டேன். தென் ஐடி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 4 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் டேட்டா கிரிட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அகைன் நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பில் பண்ண போகிறோம். ஸோ பில் சக்சீட் வந்துருச்சு. தென் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை லோட் டேட்டாஸ் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொடுத்த எல்லா வேல்யூஸுமே இங்கே ஆட் ஆகிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக எந்த டேட்டா பேஸ்லேருந்தும் இந்த வேல்யூஸ் நம்ம கொண்டு வரல, நம்மளோட மேனுவல் கோடிங் மூலியமாகவே இந்த டேட்டாஸ்லாம் நம்ம கொண்டு வரோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு காலம் வேணும், இன்னொரு ரோ வேணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எனக்கு இந்த மாதிரி பாதியாக வரக்கூடாது, எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு கடைசி வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸில், அதாவது டேட்டா கிரிட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஆட்டோ காலம், ஆட்டோ சைஸ் காலம் ஒன்று இருக்கும். தென் அதை பார்த்திங்க அப்படின்னா, ஃபில்லுக்கு நம்ம செட் பண்ணிட்டால் போதும். தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். தென் நமக்கு ஈஸியாக நம்ம வியூ பண்ணிக்கிற மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இந்த நேம் காலம் மட்டும் எனக்கு வேணாம், இல்லை இந்த ஏஜ் காலம் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா, நம்ம அதை மட்டும் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம டேட்டா எதுவுமே நமக்கு இதாகாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஹைட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பட்டன் நான் ஒன்று ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் பட்டனை வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அந்த பட்டன் நேமை பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஹைட் அப்படின்ற நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, பட்டனோட சைஸ் நம்ம வேணுங்கிற அளவு கொடுத்துக்கலாம். ஸோ அதோட ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹைடுக்கான கோடிங் வந்து நம்ம எழுத போகிறோம். டேட்டா கிரிவ்யூ 1.columns.visible அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, டாட்
ஸோ எந்த காலமில் இருக்கிற வேல்யூ நம்ம விசிபிள் டிசேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் காலம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் காலமில் தான் நமக்கு ஏஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் காலம் செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் கொடுத்துட்டு அதோட விசிபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். விசிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மள லோட் டேட்டாஸ் கொடுத்தோடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் லோட் ஆகிடுச்சு. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹைட் கொடுத்தோடனே இங்கே இருக்கிற ஏஜ் வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து ரோ கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த தேர்ட் ரோ மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரி நம்ம சேம் கோடிங்லேயே நம்ம வந்து எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா க்ரிப் வியூ 1 dot columns. தென் அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் ரோ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது செகண்ட் ரோ அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் ரோ வந்து ஹைட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னா விசிபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ விசிபிள் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா லோட் டேட்டாஸ் தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ரோஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ரோஸ் அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு ரோ ஒரு காலம் வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் ஐடியாவை செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 இருக்கு 2 இருக்கு நமக்கு 3 மட்டும் இல்லை. ஸோ அந்த ரோ மட்டும் நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. செகண்ட் லோட் கொடுத்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக உங்களோட டேட்டா கிரிட்டில் நீங்கள் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.twitterjoes.com லாகின் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.